ஆ, நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் சுவைக்கறி அறியுமோ. நாதன் உள்ள இருக்கான், உள்கடந்த நிலையே நாதன் நிலை. ஆன்ம குரு தான் வந்து குரு. உங்களுக்கு இந்த அளவுக்கெல்லாம் வந்து இந்த என்னென்னமோ குழப்பங்கள் நடந்துட்டு இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து இந்த சயின்ஸ் மூலமாகவே, இது ஒன்றும் இல்லாத சயின்ஸு, இது ஆரம்ப சயின்ஸு, உண்மையை பற்றிய இந்த ஏக்கம்ன்ற அந்த ஒரே ஒன்றா இருக்கிற அந்த ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இருக்கிற அந்த பேரிருப்பு, பேரறிவு, பேர் உணர்வு, இது இது வந்து நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கோம், அதுவாகவே இருந்துட்டு இருக்கோம். ஆனால் விழிச்ச பிறகு எங்கேயோ கோட்டை விட்டா மாதிரியும் அதை ஆப்ஜெக்டிஃபை பண்ணி அதை சாதகத்து மூலமாக அடையணும்லாம் நினைக்கிறோம். ஆனால் அதுக்கும் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கடவுள்ன்ற வார்த்தையை கொடுத்து அங்கங்கே கோவில்களாக ஸ்தாபித்து, இந்து மதத்தில் அங்கங்கே நம்ம கிருஷ்ணாவதாரத்துலேருந்து ராமாவதாரத்துலேருந்து எல்லா தெய்வங்களாக, நரசிம்மமூர்த்தியிலேருந்து சகல பிரம்மா விஷ்ணு சிவன்லேருந்து அத்தனை பேரையும் அங்கங்கே ஸ்தாபித்து, அது மூலமாக என்ன சொல்கிறாங்க உண்மையை, இங்கே எப்படி நான் கோவிலில் உள் இன்னர் மோஸ்ட்டு சாங்க்டம் சாங்க்டரமில் அதை பதிச்சிருக்கேன், அதை சுற்றி அஞ்சு பிரகாரம் வச்சுருக்கேன், அஞ்சு கோஷங்கள் மாதிரி, கரெக்டா? ஒன்று ஒன்றும். அப்புறம் வெளியில் உலகமே இருக்குது, கோபுரத்துக்கு வெளியில் உலகமே. பிரம்மாண்டமான உலகம் என்ன, டிஸ்டார்ஷன், சமஷ்டி மாயா. நம்மளுக்குள்ள இந்த இன்னர் சேம்பரில் மனமாக இருக்கிறதே, அங்கே கோபுரத்துக்கு வெளியில் உலகமாகவும் நம்மளை குழப்பின்ருக்கு. நீ இந்த உள்ளேயே கடக்கணும்னா நேர நம்பிக்கை கொள், அந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு, நம்பிக்கை கொள். உள்ளுக்குள்ள உனக்குள்ள இருக்கிறது வந்து அந்த பொருள், உள் கடந்து உன் புத்தியையும் கடந்தேன்னா அங்கே ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கும். இப்போ நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, தியானத்தில் கரெக்டாக யாருக்கு இந்த தாட்ஸ் அப்படின்னு அந்த திங்கரை ஒரு செகண்ட் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் கொண்டு வந்தீங்கன்னா எவ்ரி திங் வேனிஷஸ். அது வேனிஷிங்னு நினச்சிட்டு இருக்கீங்க, இட் இஸ் நாட் வேனிஷிங், இட் இஸ் அப்சல்யூட் ட்ரூத். ஆனால் அது உறுதிப்படாது, ஏன்னா இந்த சைடு வந்து தாட்ஸ் ஆர் வெயிட்டிங், திங்கர்ஸ் ஆர் வெயிட்டிங், அவங்களோட சேர்ந்து கூத்தடிக்கலாமான்னு வெயிட் பண்ணிட்டுருக்கு, தாட்ஸு, ஃபீலிங்ஸு, இமோஷன்ஸ், புரியுதா? அதனால் திருப்பி திருப்பி சறுக்கி 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 வெளியில் வந்துட்டே இருக்கும். இது ஆன் மென்டல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, நம்ம இதுதான் உண்மைங்கிற அளவுக்கு, சத்தியம்ங்கிற அளவுக்கு நம்ம சோ ஸ்ட்ராங் தட் அதை வந்து அது இல்லவே இல்லை, இல்லை அதை நம்ப வைக்கிறதுக்கு இந்த சாதனை தேவைப்படுது. ஆமாம், இந்த ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் உட்கார்றது இல்லை அதில், அது ஆக்சுவலாக நம் ஆமாம் நான் அது வந்து ஒரு பிகினிங் தான், அது அப்படியே நான் பர்குலேட் ஆகணுன்றேன் 24 hours. ஆமாம், நீங்கள் அது எப்படி ஆகும்னா, அப்புறம் தூக்கம், அதில் ஏதானே கனவு வந்தால் வரட்டும், அப்புறம் நனவு நிலை, எல்லாம் சேர்ந்து டிஸ்டண்ட்டாக நின்றுட்டே இருக்கும், தனியாக நிற்கும். இது நீங்கள் இல்லைன்றதை வந்து அறுதிட்டு அதுவே உள்ளே வந்து உட்காந்து அறிவிச்சிடும், அறிவிச்சிடும், முடிக்கும். நம்ம பண்ணுறது முடி, ரமண சொன்னது முடிக்கிற ஆன்மீகம். காலங்காலத்துக்கு உட்காந்துட்டு என்னென்னமோ எல்லாம் படிச்சுட்டு என்னென்னமோ பண்ணிட்டு மெடிடேஷன் கூட கூடாது. என்ன தியான் இப்போ அவனை ஒரு பிரமிஸ் செட் பண்ணிடுறீங்கள, நான் அடுத்த 1 hour உட்காந்து என்னவோ பண்ண போகிறேன், அப்படியே மொத்தம் இல்லையே, அவனை பார்க்கறது தானே தியானமே. அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்து ஒரு லொக்கேஷனாக இருக்கிற ஒரு இதை, அட்டென்டிவிட்டியை நாக் ஆஃப் பண்ணணுன்றது இருக்கு. ஆமாம் ஆமாம், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், செல்ஃப் சென்ட்ரிக்னஸ், அது செல்ஃப் சென்ட்ரிசிட்டியே, அது அதுதான் சுயநலம், அதில் ஊறி இருக்குது. ஒரு பூச்சி கூட தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு தலையை போய் நுழைச்சிக்கிறது இல்லை, தானுன்றது வந்து அதுன்னு நினச்சின்னு இருக்குல்ல. மனுஷனும் தாட்ஸில் விதவிதமாக பேசி 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 எஸ்கேப் ஆகணும்னு பார்க்குறான்ல, பயங்கள்லேருந்து என்ன பண்ணாலும் திருப்பி வந்து வந்து நட்ட நுடலில் வந்து நிற்கிறதா இல்லையா, நான் போகிறதே இல்லை. அது அது வந்து ஜென்மங்களில் எடுக்கிறது, அது திருப்பி ஜென்மங்கள்ன்றது வந்து சயின்ஸ் சயின்டிஃபிக்காக தான் சொல்கிறாங்க அவங்க. நீ வந்து இஷ்யூஸ் எல்லாம் உண்மைன்னு நினச்சின்னு இருக்க, உலகத்தை உண்மைன்னு நினச்சின்னு இருக்க, உலகத்தில் வாழற ஒன்றை வந்து தனியாக நல்லா கிளியராக ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி வச்சுட்ட, இந்த உருப்படி நன்னா இருக்கணும், இங்கே இந்த உருப்படிக்கு நிறைய பணம் கிடைக்கணும், இந்த உருப்படிக்கு நிறைய புகழ் கிடைக்கணும், இந்த உருப்படிக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கணும்,
அப்படின்னும் பொழுதே அதே அதே மாதிரி புத்திகள் தானே அங்கே மார்க்கெட்லேயும் இருக்கு. ஆ, உனக்கு ஆரோக்கியம் வேணுமா வா. யோகத்தினுடைய உச்சத்தை சொல்லி கொடுத்தவர் பதஞ்சலி மகரிஷி. ஃபஸ்ட்டு ஸ்லோகமே என்ன? சித்த விருத்தி யோக சித்த விருத்தி நிரோதக. சித்தத்தில் அதாவது இந்த வாசி விஷய வாசனைகள் இப்போ இவனுக்கு காத்தால எழுந்தவுடனே அந்த அந்த எண்ணம் தான் என்னை எழுப்பித்து, அந்த நினப்பு தான் என்னை எழுப்பித்துன்னு சொல்கிறான்ல. அது வந்து தெரிஞ்சுட்டு புரியுது, ஓகே போகிறோம், இது வந்து நம்ம நல்லதுக்கு போகிறோம், நம்மளையே நம்ம பார்க்கறதுக்கு போகிறோம். இப்போ இங்கே என்ன என்ன பார்க்க வர்றீங்க நீங்கள்? சத்சங்கன்றது என்ன? உங்கள் உங்களுடைய மனத்தில் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படிலாம் எந்தெந்த லெவலில் நீங்கள் வந்து தேங்கி இருக்கீங்க, நீங்கள் கிறிஸ்டலைஸ்டாக நான்ல இருக்கீங்க, எத்தனை நான்கள் எவ்வளோ வீரியத்தோடு உள்ளே உட்காந்துருக்கு, அடிப்படையில் ஒரு நானுமே இல்லையேப்பான்ற ஆழ்ந்த உறக்க விஞ்ஞானமும் தூக்கி வைக்கப்படுகிறது இங்கே. கரெக்டா? அதை தெரிஞ்சுக்கத்தான் நீங்கள் வரீங்க. அந்த மாதிரி இங்கே வந்து இந்த நீங்கள் ஆரம்பிக்கிறது இந்த 1 ஹவர் தியானம் சும்மா இரு ஆரம்பிக்கிறது கூட என்ன ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் கிடைக்கும் உள்ள அப்சல்யூட்டாக ப்ளோ அப் ஆகிறது இல்லை. நீங்கள் வந்து ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு பேட்டர்ன் ஆஃப் தாட்ஸ் வந்து ஒரு சென்ட்ரிக்காக வச்சுட்டு அப்படியே யோசனை மயமாக இருக்கும்பொழுது திடீர்னு உங்களுக்கு ஞாபகம் வருது இல்லை, யாருப்பா நீங்களாம்? ஆணிவேர் கேள்வி கேட்குறீங்கல்ல, ப்ளோ ஆகுது இல்லை. அப்போ கிடைக்கிறது வந்து இம்மென்ஸ் ரிலீஸ் ஆஃப் ட்ரூத், எனர்ஜி, பியூர் எனர்ஜி, அவேர்னஸ்ஸு. அந்த சும்மாயர் சொல்லற பண்ணும் பொழுது 5 கோஷங்களும் பியூரிஃபை ஆகுது. பிரபஞ்சத்தினோட உண்மை வந்து அதாவது பிரபஞ்சத்தோட உண்மை என்ன? பொய்ன்றது தான் உண்மை. ஓகேவா? பிரபஞ்சத்தோட நம்மளும் 5 கோஷங்களும் எங்கேருந்து? ஆனந்தமய கோஷத்துலேருந்து, விஞ்ஞானமய கோஷத்துலேருந்து, மனோமய கோஷத்துலேருந்து, பிராணமய கோஷம், அன்னமய கோஷம், அப்புறம் உலகம், பிரம்மாண்டமான உலகம், தேசம், காலம், எல்லாமுமே வந்து மிரர் ரிஃப்ளெக்ஷன். என்னுடைய பாஸ்ட், அந்த என்னுடையன்றதை நான் நாக் ஆஃபே பண்ணலை, பார்க்கவே இல்லை, நான் எந்த ஜென்மத்திலையும் பார்க்கலை. அதுக்கு எனக்கு இந்த ஜென்மத்தில் என்னோட லாங்குவேஜ் பேசுகிற மாதிரி, என்னுடைய சயின்டிஃபிக் இங்கே இங்கே மாட்டின்றதெல்லாம் தானேங்க உங்களை வெளில வைக்கிறது. கரெக்டா? இவரே என்ன சொல்கிறாரு, இந்த பரபரப்பான உலகத்தில், இந்த பணஞ்சாம்பாக்கிறதுக்க வேண்டிய நிர்பந்தத்தில், இதெல்லாம் நம்மளோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானே. ஐயா, பாஸ்ட் 1 ஹவரா நீங்கள் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, உட்காந்துங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஆன்ம விஞ்ஞானத்தை பற்றி பேசணும். இப்போ உங்களோட கல்வி ஞானத்தை பற்றி நான் கேள்வி கேட்கலான்னு இருக்கிறேன். ஏன்னா நீங்கள் கோடிங் பற்றியும் பேசுகிறீங்க, சயின்டிஃபிக்ஸ் பற்றியும் பேசுகிறீங்க, மார்ஸ் பற்றி பேசுகிறீங்க, எலக்ட்ரான்ஸ் பற்றி பேசுகிறீங்க, லாங்குவேஜ் பற்றியும் பேசுகிறீங்க, தமிழ், சன்ஸ்கிருதம். ஸோ இந்த கல்வி ஞானம் எங்கேருந்து வந்தது, எப்படி உருவாச்சு, உங்களுக்கு இந்த எப்படி வந்துச்சு? அதாவது அதான் இது வந்து கல்வி ஞானம் இல்லை, கல்வி ஞானம் இல்லை, கல்வி ஞானம் கிடையாது. கல்வி ஞானம்னா என்ன? படிச்சு தெரிஞ்சுக்கிறது. இதற்கு ஒரு புஸ்தகமா யாரோ சொல்லி கொடுக்கறது, 800 வேர்ட்ஸே கிடையாது. யூனிவர்ஸ்லேருந்து திருப்பி யூனிவர்ஸ் தான் வெளில இல்லைன்ட்டேன் நான் தான். ஓகே, அப்படின்னா நான் எங்கே தேடி இருப்பேன்? நம்மளுக்குள்ளேருந்து யூனிவர்ஸ் உள்ளேருந்து தானே வெளில வருது. ஃபஸ்ட்டு நீங்கள் வரணும். ஆமாம், உங்களுக்கு தானே யூனிவர்ஸ். ஸோ அந்த உங்கன்னு சொல்கிறேன், உங்களோட நான் தானே வந்து யூனிவர்ஸினுடைய சுட்டறிவு, ஆப்ஜெக்டிவ் நாலெட்ஜாக உங்ககிட்ட பதிஞ்சது தானே முடிச்சுக்க போகிறது. ஆக்சுவலாக அதுக்கு நாலெட்ஜ் கிடையாது. சூரியனுக்கு சூரியனை பற்றியே தெரியாது. சூரியனை பற்றி சயின்ஸ் ஆக்கி நீங்கள் தான் போட்டு வச்சுட்டுருக்கீங்க. கரெக்டா? அப்படி யூனிவர்ஸையே தூக்கி போட்டுருக்கீங்கல்ல. ஸோ நான் எழுந்திருக்கிறவனே யாரு, விழிப்பு நிலைக்கு வரவனே யாரு, புத்தி மூலமா இந்த மாதிரி என்னென்னமோ நிறைய நாலேஜ் எல்லாம் இருக்கா மாதிரி நினைச்சு நம்புறவன் யாரு? அப்படியே நான் அவன் பின்னாடியே நின்றேன். பொறுமா, அவன் பின்னாடியே நான் எல்லாத்துக்கும் வந்து 5 கோஷங்களுக்கு பின்னாடி இருக்கிறேன். எந்த இன்டெலிஜென்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நானாக எழுந்துக்கிறது, இதுதான் உலகமாக நிற்கிறது, அதை பற்றி எனக்கு சந்தேகம் போயிடுது. இதை பார்க்கும்போதே எனக்கு உலகம் மறைஞ்சு போயிடுறது, எல்லாருக்குமே மறைஞ்சு போயிடும். அதனால தான் எல்லாரையுமே உள்ளே வாங்கணும். ஏன்னா இல்லாதது உலகம், நீங்கள் மறைக்கவே வேண்டாம், தூக்கத்தில் தானாக மறையிறதா இல்லையா, நீங்களே.
அதாவது அதை மறந்து போக வேண்டிய, மறைப்புக்கு ஆட்பட வேண்டிய, உங்களையும் சேர்த்து இல்லாமல் பண்ணுறதா இல்லையா அப்படின்னா அந்த அந்த சயின்ஸ் தானே எல்லாத்தினோட சயின்ஸாக இருக்க முடியும். அதை தானே இவங்க வந்து அற்புதமான ஒரே வார்த்தை உபதேச வார்த்தையாக கடவுள்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து எனக்கு வந்து 12 வயசுலேருந்து ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து இந்த உலக படிப்பில் வந்து பிகாம் தான். அந்த பிகாமு கூட 4 வருஷம் ஃபஸ்ட்டு ஈவினிங் காலேஜ் ஆரம்பித்தப்போ இப்போவே 16 வயசுலேருந்து வேலை பண்ணிட்டு அந்த 4 வருஷம் படிக்க ஆரம்பித்ததுலேருந்து கூட ஈவினிங் காலேஜ் தான் போய் படித்தேன். அது சும்மா படித்தேனே தவிர இந்த உள்ளுக்குள்ளே போட்டு இது பண்ணுறது வந்து ஒவ்வொரு நுணுக்கமான என்னுடைய உடல் அசைவுகள், என்னுடைய மனத்தில் நடக்கிற எல்லா விதமான மூமெண்ட்ஸு, புத்தியில் நடக்கிற மூமெண்ட்ஸு, ஒரு ஒன்றத்தை வந்து தீர்மானமாக வந்து ஓ இது இப்படி தான் இருக்குது அப்படின்னு என் புத்தி வந்து எதையாவது சொல்லும் பொழுது அந்த புத்தியே பார்ப்பேன். ஏன் இப்படி அறுதிட்டு நீ சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு பார்ப்பேன். புரியுதா? அப்படி வந்து நான் என்ன பண்ணேன், உள்ளே எங்கெல்லாம் தாட்ஸாக வந்ததுன்னா தாட்ஸுக்குள்ளே திங்க் இருக்குது. ஒரு ஃபீலிங் வந்ததுன்னா ஹூ ஃபீல்ஸ் திஸ் ஃபீலிங், ஹூ இஸ் த ஃபீலர் ஆஃப் திஸ் ஃபீலிங், அவன் ஏன் இப்படி சங்கடமாக இருக்கான், அவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்றதுக்கெலாம் பின்னாடி போய், ஏன்னா எனக்கு ஐ வாண்ட் த ஃபவுண்டேஷன் இது நாலெட்ஜ், எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிற நாலெட்ஜ் என்ன, இங்கே வந்து எது சத்தியம், என் புத்திக்குள்ளே நான் எடுத்த முடிவுகளா இல்லை அந்த புத்தியே வந்து யார் அப்படின்னுலாம் எனக்கு 12 வயசுலேருந்து போக ஆரம்பிச்சிருச்சு. போக ஆரம்பித்து அவர் சைடு வாழ்க்கை போயிட்டு இருக்கும், வாழ்க்கையே தான் களம் வேற. ஏன்னா இந்த ஃபீலிங்ஸ் வந்து நானும் வெளிப்படுறேன், என்னுடைய சக மனிதர்களும் எல்லாரும் என்னுடைய நானே தானே. ஆக்சுவலாக நான் வந்து என்னில் உங்களை பார்க்குறேன், உங்களையும் நானாகவே பார்க்குறேன். அப்படி இருந்தால் தானே வந்து நான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு வந்து உங்களை ஆராயறதை விட்டுட்டு உலகத்தை இடப்படுறதெல்லாம் விட்டுட்டு உங்களை நானாக பார்த்தா தானேங்க எனக்கு ஃபஸ்ட்டு கருணையே வரும். சரி நம்ம ஃபஸ்ட்டு போவோம், என்ன சப்ஜெக்ட் இது, இந்த சப்ஜெக்டை ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே முழுகி இதனுடைய ஆணி வேரில் போய் என்ன இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் ட்ரூத், அறிவுன்னு இருந்ததுன்னா அது எப்படி இருக்குது, சத்தியம்னு இருந்தால் அது எப்படி இருக்குது, ஒரு உணர்வுன்னு இருந்தால் எல்லாம் உணர்வு, எல்லாம் உணர்வை காமிக்கிறது இல்லையா, உணர்வு இல்லாமல் ஒன்றுமே இல்லையே. உணர்வுன்னா என்ன, மனிதன்கிட்ட உணர்ச்சி, 5 அறிவு வரைக்கும் உணர்ச்சி. ஒரு நாய் வந்து பைத்தியகார்த்தனம் பண்ணுறது இல்லை, போய் இடிச்சிக்கிறது இல்லை செவுத்தில். ஒரு மீன் வந்து கரெக்டாக நிலத்துக்கு வந்து விழுந்து இது பண்ணுறது இல்லை, நீந்துறது இல்லை, அங்கங்கே அது அது அந்தந்த அப்படி அப்படியே அந்தந்த சயின்ஸோட கட்டுப்பட்ட சயின்சஸ்ஸாக வருதுன்னா ஃபவுண்டேஷ்னலாக இந்த அவேர்னஸுக்கே ஏதோ ஒரு சயின்ஸ் இருக்கணும். அந்த சயின்ஸை வந்து பார்க்கணும்னு பார்த்துட்டே இருந்தேன். பார்த்து அதுவும் இதுவும் அப்படியே லைட் அண்ட் நைட் அண்ட் டே மாதிரி இருக்கும், லைட் அண்ட் டார்க்னஸ் மாதிரி இருக்கும். இது அப்படியே அதாவது இது இல்லவே இல்லை, புத்தி மூலமாக நம்ம அடையிறது வந்து இல்லவே இல்லைப்பா. ஆனால் புத்தி மூலமாக அடையிறதெல்லாம் வந்து நான் இல்லை இல்லைன்னு சொல்கிறத நான் என் ஃபீலிங்கில் வந்து கன்வின்சிங்காக சயின்டிஃபிக்காக அந்த பொருளையும் வச்சு உணர்ந்து இது இல்லை, இதுவும் அதுவே, அதுவும் அதுவே, இதுவும் அதுவே, அப்படி எல்லா விஞ்ஞானங்களும் வந்து அங்கே போய் மறிச்சாருது எனக்கு. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா மல்டி ஃபேசட்டடாக இருக்குது எனக்கு. ஒரு ஒரு மொபைலு, ஒரு புதுசாக மொபைல் வரும் பொழுது அதுக்கு முன்னாடி சார்ஜ் இது அது பேர் என்ன இது ஒன்று இருக்கும், பேஜர் இருந்தது ஒரு காலம், ஒரு 20 வருஷம் முன்னாடி ஞாபகம் இருக்கா, ஒரு லைன் தான் கொடுக்க முடியும், அந்த மாதிரி பேஜர். அதுக்கப்புறம் இந்த பிகினிங் மொபைல்லாம் வந்தது. இப்போ தான் ஒரு 10 வருஷமாக ஸ்மார்ட் ஃபோனு அது இது 4G வரைக்கும் வந்திருக்கு. எல்லாத்தினுடைய இதையும் பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு நான் வந்து இதெல்லாம் பார்க்குற நான் தானேப்பா உயிர் பொருளாக இருக்கேன், சரி இந்த உயிரும் உண்மை உயிரான்னு பார்க்குறேன், இதுவும் வேக்கிங் ஸ்டேட் உயிராக வந்துட்டு போகிறது, விழிப்பு நிலைக்கு மாத்திரம் வந்துட்டு போகுது. ஸோ விழிப்பு நிலையில் இந்த பௌதீகமாக உடம்பாக நான் தென்பட்டாலும், எனக்கே நான் தென்பட்டாலும், உலகத்துக்கும் நான் தென்பட்டாலும், ஆனால் இந்த பௌதீக தோற்றத்தை வச்சுன்றது கூட மனம்ன்ற அடுத்த இமிடியேட்டாகவே தெரிஞ்சு போச்சது.
புரியுதா? மனம்ன்றது சாஃப்ட்வேர் தானே, இது ஹார்ட்வேர் தானே, இது மானிட்டர் மாதிரி தானே. டிவி, டிவி என்ன? ஹார்ட்வேர், ஹார்ட் மானிட்டர். எங்கேருந்து வருது சிக்னல்ஸ்? எங்கேருந்து வருது? உலகத்தில் இருக்கிற 5000 சேனல்ஸும் ஒரு கரண்ட்டில், ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில், ஒரு செட் ஆஃப் பாக்ஸில் ஒரு கம்பெனி அதை எடுத்திருக்கான், அவன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான். அந்த கேபிள் வயராக கொண்டு வந்து அங்கே வைக்கிறான். அதை அத்தனை சேனல்ஸ்க்கும் நம்பரை போட்டு தனித்தனியாக இது பண்ணி வச்சுருக்கான். இதுக்கெல்லாம் அடிப்படையாக அவங்களும் அதே கரண்ட்டை யூஸ் பண்ணி ப்ரோக்ராமை ஷூட் பண்ணுறாங்க கேமரா வச்சு. அந்த கேமரான்றதும் ஒரு ஜட பொருள், அதை இயக்கிற புத்தி வந்து அது அந்தந்த மாதிரி ஆங்கிள்லலாம் அதை இயக்கின்னு இருக்கு. ஸோ இப்படி எல்லா இடத்துலையும் வந்து சூக்ஷமோ அதிசூக்ஷமோ அதிசூக்ஷமோ பார்த்தா ஆன்ம பொருள். புரியுதா? அப்படின்னா வெறும் இது பிகாம் கூட சும்மா ஏதோ படிக்க வச்சிருக்குன்னு தெரியுது, கரெக்டா இல்லையா? ஒரு 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 அந்த சூப்பர் சிமெட்ரிய காட் ஸ்பாட்டர்களை தேடிட்டு இருக்கிற ஒரு விஞ்ஞானியினுடைய புத்தி எந்த அளவுக்கு போயின்னு இருக்குன்றதை நான் பார்க்குறேன். மொத்த ட்ரில்லியன் டாலர்ஸே வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான்றதெல்லாம் எடுத்த எடுப்பில் சொல்கிறேன். எங்களுக்கு தோணுது இப்போ என் பையன் மாதிரி வயசுல பசங்க நிறைய நாங்க டே டு டே லைஃப்ல பாக்குறோம் ஸ்கூல்ல, அவங்களுக்கு வேல்யூஸ் எத்திக்ஸ் அதெல்லாம் இல்லவே இல்லை, குறைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இல்லைன்றத விட அது வந்து ஒன்னு அம்மா அப்பாவும் சொல்லி கொடுக்கறது தவறிடுறாங்க, கால சூழ்நிலையில பெரியவங்களோட இருந்து பேசுறது அந்த பழக்கங்கள்லாம் எதுவுமே இல்லாம மரபு மாறி போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் இப்போ என் பையனுக்கு நீங்கள் சொல்லணும்னா எப்படி இருக்கணும்னு உபதேசம் சொல்லுவீங்க? நான் அவனுக்கு சொல்கிறது என்னென்னா, உன்னை நீ ஆராய், உன் ஆராய்ச்சியை நிறுத்தவே கூடாது. உன்னை பற்றிய ஆராய்ச்சி அப்படின்னா நானை பற்றிய ஆராய்ச்சி, உன் மனம். புரியுதா? உனக்கு வந்து உனக்கு எத்தனை சப்ஜெக்ட் மொத்தம் ஸ்கூலில்? 5 சப்ஜெக்ட்ல ரொம்ப டியர் டு த ஹார்ட் இது ஒன்று இருக்கும்ல, சோஷியல் ஸ்டடீஸ். சாரி, மீதி எல்லாம் ப்ரையாரிட்டியில் கீழே கீழே போகிறது, கரெக்டா? ஸோ அந்த மாதிரி வந்து இது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு உங்ககிட்ட ஏதோ ஒரு நாலெட்ஜ் தானே, உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற நாலெட்ஜ் தானே அதுக்குள்ளே மோட்டிவேட் பண்ணுறது. சோஷியல் ஸ்டடீஸ் தான் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒன்று, இட் இஸ் டேக்கிங் டியர் டு யுவர் ஹார்ட் இல்லை? அந்த மாதிரி அது உன்னை பிடிக்கும்னு சொல்கிறதோ இன்னொன்று பிடிக்காதுன்னு சொல்கிறதுக்கோ நீனு ஒருத்தன் இருக்கணும் இல்லைங்க, அதை பிடிச்சவனா முதல்ல அதுக்கு முன்னாடி ப்ரீ சப்போஸாக அவன் தானே இருக்கணும், கரெக்டா? இப்போ ஹோட்டலுக்கு போகிறோம் எல்லோரும், உன்ன மாதிரி அவங்க குடும்பமே போகிறது, 10 பசங்களோட போகிறது, யார் யாருக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லுவீங்கல்ல. அதை போல் இங்கே வந்து எனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காதது அப்படின்றதெல்லாம் இருந்துட்டுருக்குல்ல, அந்த எனக்குன்றதையே யாருன்றத இதே மாதிரி சயின்ஸ் மாதிரி நீயே ஒன்று உனக்குள்ளே போகணும். புரியுதா? உலக பசங்களே போகணும். இப்போ நீ ஆடுற கம்ப்யூட்டர் கேமே உன் ஃப்ரெண்ட் ஆட மாட்டான், ஆமாம் வேற ஏதாவது அது போருடா இதுதான்டா அப்படின்னு அவன் ஆடின்னு இருப்பான், நீ ஒன்று ஆடின்ட்டுருப்பல்ல. அப்படி அந்த அதுலெல்லாம் அந்த கேம்லலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அதை விட சூப்பர் த்ரில்லிங் இது வந்து நீ தான், உன்னுடைய மனம் தான். அந்த மாதிரி கேமை வந்து நீ பார்த்துருக்கவே மாட்டேன். அதுக்கு வந்து நீ வந்து தினம் தினம் உங்கள் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தது தான் வணக்கம். தினம் காத்தால் இருந்தவொன்னே இல்லை, உன்னை என்ன பண்ணு, அன்லோட் பண்ணு, எந்த ஹேமந்தும் உள்ளே இருக்கக்கூடாது. புரியுதா? இது டு ஸ்டார்ட் வித். இது நான் எல்லா ஸ்கூல்ஸுக்குமே சொல்லலான் இருக்கேன், எல்லா பசங்களுக்கும் 12 வயசுலேருந்து எந்த கிளாஸோ அவங்களுக்கு வந்து இன்டென்ஸாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போகணும். நீ வந்து ஒரு கேமில் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிற கம்ப்யூட்டர் கேமில், அது வந்து ஏதோ உன்னை வந்து அட்ராக்ட் பண்ணுறது. அதை போல் வந்து யார் உன்னை வந்து உங்ககிட்டயே ஆரிஜினேட்டாரா, அந்த ஹூ இஸ் கெட்டிங் அட்ராக்டட், அது நீ தானே, அவனே யாருன்னு பார்க்குற. அதுக்கு என்ன பண்ணணும், வெறும் வந்து விதவிதமான நிறைய இருக்குது ரீசனிங்கோடு சொல்லி கொடுப்பேன். புரியுதா? எல்லா பசங்களுக்கும் அதே மாதிரி இந்த பாதையில் இருக்கிற உங்கள் அம்மாவே டீச் பண்ண ஆரம்பிச்சிருவா, யாருன்னு உள்ளே பார்க்கறது. புரியுதா? எல்லாத்தையும் பின்னாடி போய் நிற்கணும், உள்ளே தான் வந்து நிற்கணும். அந்த ஒரு மணி நேரம் மொத்தம் நீ வந்து இந்த உலகத்தில் வந்து இது இன்னர் கேம் ப்ளேஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா ஒரு கிரிக்கெட் அவ்வளோ த்ரில் கிடையாது, இங்கே வந்து பால் வந்துட்டே இருக்கும்,
என்ன பால் வருதுன்னே தெரியாது. திடீர்னு கிரிக்கெட் பால் ஃபுட்பாலாகவே வரும். மூணு ஸ்டம்பும் எகிரிடும். புரியுதா? திடீர்னு கிரிக்கெட் வந்து பாக்ஸிங்காக மாறிடும், ரெஸ்லிங்காக மாறிடும், எல்லாம் நடக்கும் உள்ள. ஆனால் வந்து அதெல்லாம் நம்ம எதுவும் திடுக்குறாமல் இருக்கணும். புரியுதா? எங்கேயாவது எதுக்காவது பயந்தோன்னா கூட அந்த பயமே நம்ம வாழ்க்கையிடும். பயம் எல்லா பயத்தையும் உடைச்சிட்டு பியூர் அறிவு, தூய அறிவுன்னு ஒரு அறிவு இருக்குது உள்ள, தூக்கம் மாதிரியே இருக்குப்பா, பளிச்சுன்னு இருக்கு. இப்போ எப்படி பகலில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இல்லை இல்லை நம்மளுக்கு, எது எது எங்கே இருக்குன்னு வெளிச்சம் தானாக சூரிய வெளிச்சத்தில் தெரிஞ்சிடுறது இல்லை. அதை போல் அதில் வந்து இந்த உலகம், உன்னுடைய படிப்பு, அது மூலமாக நீ என்னவோ ஹேமந்த் ஃப்யூச்சரில் மாறப்போகிறது அப்படின்றதெல்லாம் கூட அப்புறம். இன்னைக்கு இந்த மூமெண்ட் ஹேமந்த் யார், இந்த உள்ளுக்குள்ள இந்த மாதிரி தாட் பேட்டர்ன்ஸ் வந்ததுன்னா அந்த திங்கர், அந்த திங்கருக்கு பின்னாடி போய் நிற்கிறது. புரியுதா? அவனே யாருக்கு இப்போ வந்து உள்ளுக்குள்ள நீயே உட்காருவேன், நான் இப்போ அதை சொல்கிறத நீ பண்ண ஆரம்பிக்கிற வச்சுக்கோ, இப்போவே பண்ணுறியா? மூணு பேரும் பண்ணுறீங்களா? ம், பண்ணுங்கோ, அதுக்கப்புறம் நம்ம இதை ஆன் பண்ணுவோம். இல்லாட்டி ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்றேன், அது கூட லெட் இட் கெட் ரெக்கார்டட். மூணு பேரும் பண்ணுங்க. என்ன பண்ண போகிறீங்க? எல்லாருக்குமே பொது என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற யாராக இருந்தாலும், உன் பேர் என்ன? ஹேமந்த். ஹேமந்துக்கு ஃபஸ்ட்டு ஹேமந்த் உள்ளே இருக்கக்கூடாது. சரியா? ஒரு ஒரு வந்து ஒரு ஆடியோ டாக் மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு ஃபீலிங்காக, என்ன இப்படி சொல்கிறாரு இவர் அப்படின்னு ஏதோ ஒரு ஃபீலிங்காகவும் இருக்கக்கூடாது. அப்புறம் அந்த அட்டென்ஷனாகவும் இருக்கக்கூடாது. ஹேமந்த் இருக்கவே கூடாது. அதே மாதிரி உங்களுக்கும், அதே மாதிரி உங்களுக்கும், அதே மாதிரி உங்களுக்கும், அதே மாதிரி உங்களுக்கும். சரியா? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணுங்க, நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் கண்ணை தருங்க. யார் இருந்தாலும் இல்லை, இது கிடையாது, இது கிடையாது, அதை கூட சொல்லாமல் நினைக்கிற அளவுக்கு ஸ்விஃப்டாக பண்ணணும். புரியுதா? ஸ்விஃப்டாக பின்னாடி போய் நிற்கிறதுன்னா என்ன அர்த்தம்? அங்கே போய் அப்படி போய் நிற்கணும், அப்படி போய் நிற்கணும், பின்னாடி 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 போய் நிற்கணும். நிந்து, இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாதுன்னா பிரபஞ்சமே கிடையாதுப்பா. புரியுதா? அதெல்லாம் நான் என்ன இதுன்னு சொல்கிறேன், இதனுடைய எஃபெக்டை பார்ப்போம். நீங்கள் பண்ண ஆரம்பிங்க, எல்லோரும் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணீங்க, சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மைண்டுக்குள்ளே நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் அந்த தாட் ப்ராசஸை ஃப்ரீயாக விட ட்ரை பண்ணேன் நான். ஸோ அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல, இது வரக்கூடாது அது வரக்கூடாது அப்படின்றது. ஸோ அந்த தாட் ப்ராசஸை வந்து ஃப்ளோ ஃப்ரீயாக விட்டணும். ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு காம்னஸ் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்கு, கரெக்ட்டா பிரையாரிட்டைஸ் பண்றது, அது இருந்ததுனால ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனா இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது கொஞ்சம் அப்படியே அந்த எப்படி அலைகள் வந்து காம் ஆகுமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளோவே தெளிஞ்சு, ஆமா, தெளிவா இருந்தது. இப்போ எப்படி இருக்கு? இப்போ ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு, கிளியரா இருக்கு, கிளியரா இருக்கு. இந்த கிளாரிட்டி வந்து லைட்னால வந்த கிளாரிட்டி, இன்னர் செல்ஃப்னால, இன்னர் செல்ஃப்னால வந்தது. இன்னர் செல்ஃப் சயின்ஸ் தான் நம்ம யதார்த்தமா பார்த்துட்டு இருக்கோம், அதனுடைய சயின்ஸையும் பார்க்கறோம், விஞ்ஞானம் பூரா அதுல கொட்டி கிடக்கு. எனக்கு எப்படி எல்லா விஞ்ஞானமும் தெரிஞ்ச மாதிரி பேசணும்ன்றேன், நான் எல்லா விஞ்ஞானமே பார்க்காத அளவுக்கு அதுல எல்லாத்தையும் காமிக்கிறது. எந்த பக்கம் அப்படி திரும்பினாலும் அது தெரியுது. புரியுது. எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி கவிதையெல்லாம் எழுதவே தெரியாது. ஒருத்தர் வந்து ஒரு உள்ளது 40, இந்த ரமண வழி 40 ஒருத்தர் அவரோட இன்டர்பிரேஷனை ஒரு 40 செய்யுள்ள போட்டு எழுதி கொடுத்தாரு. பார்த்தோன்னா தானாக எனக்கு பதில் கவிதையாகவே வந்தது. வெண்பா இலக்கணத்தோடு எழுதிட்டேன், வெரி குட், ஃபுல்லாக எழுதிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய கவிதைகள், பாட்டுக்கள்லாம் கூட வந்திருக்கு, ஃபுல்லாக பாட்டுக்கள் நிறைய போட்டிருக்கு. 100 பாட்டுகள் வந்து எல்லாம் கவிதைகள். அப்படி அப்படி பார்த்தா அது வந்துடும். ஏன்னா வந்து அந்த பொருள் அது, அதுக்கு அந்நியமா ஒண்ணுமே இல்லை. சிவனுக்கு அந்நியமா எந்த சித்துக்களும் இல்லை. பொறுமை, சிவபெரு சிவம்னு சொல்லப்படுற அந்த சுப்ரீம் அவேர்னஸ்க்கு அந்நியமா ஒரு டேலண்ட் கிடையாது, ஒரு ஸ்கில் கிடையாது, பிரபஞ்சமே கிடையாது.
தேங்கினதுதான் கலைகள். கலைகள்லாம் என்ன, தேக்கம், அறிவோட தேக்கம். அது வந்து ஒரு வீணையை பிடிச்சிட்டு பண்ணிட்டுருந்தாங்கன்னா அது பேர் வீணை பாண்டித்யம். பொறுமா, வீணா வாசிக்கிற டேலண்ட்டு, ஃப்ளூட்டை வாசிக்கிற டேலண்ட், கவிதை எழுதுகிற டேலண்ட்டு, வரைகிற டேலண்ட், நடிக்கிற டேலண்ட், பாடுற டேலண்ட், எல்லாம் வந்து டேலண்ட் எல்லாம் என்ன, பரம்பொருள்லேருந்து தவறி தன்னை சின்ன உணர்ச்சிகளில் மாட்டின்ற ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் தான் பிறவிகளில் ஜீனிஸாக வரா. இங்கே வந்து முழுமையான பொருள் அதுதான் ஞானம். முழுமையான பொருள் எங்கே இருக்குது, ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்குது. அதை நோக்கிய ட்ராவல் தான் இப்போ பண்ணீங்க, அதுலேயும் இம்மீடியட்டாக ரிலாக்ஸேஷன் கரெக்டாக. இன்னைக்கு இப்போ தெரிஞ்சிருத்தா உங்களுக்கு ஞானத்தினுடைய பர்பஸும் தெரிஞ்சிருத்தா, தெரிஞ்சு அதுதான் வேணும். நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தாட் இப்போ இங்கே நீங்கள் பேசுனது திருப்பி திருப்பி மாற்றி மாற்றி வருது, பட் ஒவ்வொரு டைமும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பேக் டு த இது. ஆமாம், பேக். அப்போ ஒரு ஒரு எம்டி. ஆமாம், ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லாமல் போகிறது. ஆ சரி, அதுதான் ஃபீல் பண்ண. ஆ, ஃபீல் பண்ணீங்க. உள்ளே எப்படி இருக்கேள், ரொம்ப காலியாக. ஆ ஆமாம், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். உண்மையே அதுதான், தூக்கத்தில் காலியாக இருக்கோமா, வெயிட்லெஸ்ஸாக இருக்கோமா, ஒண்ணுமே இல்ல, ரிலேட்டிவ் இது ரெஃபரன்ஸ் பாயிண்டே கிடையாது. ஆனாலும் முழுமை இருக்கா இல்லையா, சுகமயமா இருக்கோமா இல்லையா, அது இங்கேயே வந்துடும். கான்ஃபிடென்ட்டா நீங்க விடாம வந்து 24/7 பண்ணுங்க. மீதி சமயத்துல எல்லாம் நல்லா காமன் சென்ஸோட நடக்கும் பொழுது, பேசும் பொழுது, கிச்சன்ல வேலை பண்ணும்போது, இதுக்கு போகும்பொழுது, ஸ்கூலுக்கு போகும்பொழுது, வரும்பொழுது, ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் போகும்பொழுது, 24/7 வந்து உள்ளுக்குள்ளே எது நடந்தாலும் அந்த தனி ரேகா, அந்த தனி ரேகா எண்ணமாக எழுந்தாலும் சரி, எண்ணுபவனாக எழுந்தாலும் சரி, ரொம்ப காம்ப்ளிகேஷனே வேண்டாம். என்னாடி போய் நின்றுட்டு வெறுமை பாருங்க, அவ்வளோதான். உடனே வந்து அந்த இடம் காலியாயிடும். இந்த மாதிரி சிறுக சிறுக சேமிக்கணும், சுகத்தை சேமிக்கணும், வெயிட்லெஸ்னஸ்ஸாக சேமிக்கணும். நம்ம ரூட்ஸுக்கு போகிறோம். நம்ம வந்து மெய்ப்பொருள், நம்மளுடைய யதார்த்த ஸ்வரூபம் வந்து நம்ம பரம்பொருளே, பரம ஞானியே, ஞானமே நம்மளுடைய நிலை. பொறுமா, இதுதான் முக்தி. எங்கேயோ இல்லை, உடம்பு ஆசிரமத்தில் இல்லை, என்னமோ இதில் இல்லை, உடம்பு மூலமாக என்னமோ முக்தி இல்லை, சித்துக்கள் தெரிஞ்சுக்கிறது மூலமாக என்னமோ அப்படியே நீங்கள் அப்படியே வேப்பரைஸ் ஆகி டிமெட்டீரியலைஸ் ஆகி எங்கேயோ மறைஞ்சு போகிறதுலாம் முக்தி யுக்தி கிடையாது. உள்ள ஒன்றுமே இருக்காது. தேர் வில் நாட் பி எனி செப்பரேட் என்டிட்டி ஆஸ் எனி ஒன் இன் திஸ் காஸ்மாஸ். ஆமாம், அதுதான் வெட்ட வெளி சித் அம்பரம் சிதம். அதாவது அறிவே பெரிய ஆகாசமாக இருக்கும். ஆக்சுவலாக இதில் மெய்ஞானத்தில் அடிப்படை என்னென்னா, ஆன்ம பொருள் எங்கே தஞ்சம் அடைஞ்சிருக்குன்னா, அதாவது இமீடியட்டாக அவைலபிளாக எங்கே இருக்குன்னா வெட்ட வெளியில் தான். வெட்ட வெளி தியானம்னே சொல்லுவாங்க. திருப்பி வெட்ட வெளியே கூட ஒரு அப்சர்வர் வரக்கூடாது. ஏன்னா எல்லாம் வந்து இந்த அப்சர்வர் கிட்ட தான் வந்து நிற்கணுன்றது தான் உள்கடை. அதுக்கு ஆமாம், இல்லாட்டி அவங்க வந்து ஏன் வெட்ட வெளி தியானம்னு சொல்லிட்டு கோயிலே கட்டாமல் விட்டுருக்கலாம்ல. ஏன் வந்து உள்கடைன்னு சொல்லிட்டு அது கடவுள்னு பேரும் கொடுத்து ஒரு லிங்கத்தையோ ஒரு பெருமாளையோ வச்சு, சரியா? இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இல்லாத தெய்வங்கள், நம்பர் ஆஃப் தெய்வங்கள் எங்கேயுமே இருக்க முடியாது, கரெக்டாக. எவ்வளவோ இருக்கும், ஆயிரக்கணக்கில் இருக்கும், கரெக்டாக. அதெல்லாம் ஆக்சுவலாக வந்து ஆன்ம ஞானத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் நான் சொல்கிறேன். அதாவது சில பேருக்கு வந்து விநாயகர் மேலே ரொம்ப பக்தியாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், தம்பி முருகன் கோச்சுன்றுவானோ அப்படின்னு சொல்லி, முருகன் இவருக்கு ஒரு மணி நேரம் பண்ணால் அவருக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷமாவது ஒரு 4 செயலில் சொல்லுவோமே அப்படின்னு இருக்கும். சரி, இவங்க ரெண்டு பேரும் சொல்லும்போது பார்வதி கோவம் வந்துருமோ அவள் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மேலே இப்படி போயிட்டு ஒரு 2 மணி நேரம் ஸ்லோகம் சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு பயங்கர கன்ஃபியூஷன். அதாவது நம்மளை மாதிரியே நினைக்க வைக்கிறது, புரியுதா? தெய்வங்களையும் என்ன பண்ணுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாமல் கொண்டா மாதிரி, இவர் கூட முருகன் கூட 3 உலகத்தை வந்து இவருக்கு ஞானப்பழம் கிடைக்கலன்னு கோவிச்சுட்டு போன மாதிரி, ஒரு ஃபேமிலி சண்டை மாதிரிலாம் வந்து உருவப்படுத்தி சொல்லலை தவிர பெரிய பெரிய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. பொறுமா, அம்மா அப்பா அம்மாவை 3 தடவை சுற்றிட்டு ஞானப்பழுத்த விநாயகர் வேண்டாம் மாதிரி சொல்கிறா. ஆக்சுவலாக வந்து அப்பா அம்மான்றது என்னது, அதாவது நம்ம சோர்ஸு. இந்த சோர்ஸ் வந்து உள்ளே தான் இருக்குது, இதுக்கு உலகங்களெல்லாம் சுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது நம்ம சோர்ஸ் என்ன, நனவு நிலை, கனவு நிலை, தூக்க நிலை, 3 தானே?
மூணு சுத்து சுத்திட்டு ஞானப்பழம் வந்துடுதுன்றார். மூணு சுத்து எதை சுத்தினாரு? நனவு கனவுல தெரிய, நனவுல தெரியறவா அப்பா அம்மா, கனவுல நம்ம அகந்தையே அதை கற்பிக்கிறது அப்பா அம்மாவை கூட. தனி நானா அருகதையா இழுந்து எங்கெங்கயோ சுத்துறோம்ல. ஆழ்ந்த வர்க்கத்துல இவன் இந்த மூணுமே பிசிக்கல் காஸ்மாஸ், கனவு மாதிரி இருக்கிற பொய் காஸ்மாஸ், தூக்கம்ன்ற காஸ்மாஸும் அறவே இல்லாமல் ஒரே ஒரு சத்தியம் இருக்கு. அந்த மாதிரி அதெல்லாம் டெபிக் பண்ணுற மாதிரி நிறைய புராண கதைகளுக்கு ஏகப்பட்ட மீனிங் இருக்கு. எல்லாமுமே உள் மீனிங் தான். இப்போ வந்து இந்த மாதிரி சப்போஸ் வந்து ஒரு 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 சிற்பி வந்து ஒரு பாறையில், ஒரு பெரிய பாறை இந்த பரிமாணத்தில் இருக்குன்னு வச்சுங்க. அப்படி இருக்கும் வச்சுங்க. இங்க வந்து ஒரு விநாயகர், இவர் வந்து விநாயகர் வச்சுங்க. இங்க வந்து முருகர், ஏதோ இன்னொரு இன்னொரு படம் வயலில் போகிற மாதிரி. இது வந்து முருகர், இங்க வந்து பார்வதி, இது பார்வதி, இது சிவன், இன்னொன்று லிங்கரூபம். இங்கே வந்து வெங்கடாஜலபதி வச்சுங்க பெருசா, வெங்கடாஜலபதி. இங்கே வந்து வேற ஏதாவது, வேற ஏதாவது ஒரு தெய்வம் சொல்லுங்களா, விஷ்ணு ரங்கநாதர் இப்போ திருப்பார்கடலில் படுத்துட்டு இருக்காரு வச்சுங்க. அப்படி சயனிச்சிருக்காரு. இது வந்து விஷ்ணு, இது சிவன், இது இது ஏழுமலையான். இதுவெல்லாம் தெய்வங்கள் கரெக்டா? இவா எல்லாரும் யாரு? தெய்வங்கள். நம்ம விழிப்பு நிலையில நம்ம கோயில்களா ஸ்தாபிச்சு இந்து மதத்துல இங்கெல்லாம் போய் ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா உள்கடக்கிறதுக்கு, உள்கடக்கிறதுக்கு சொல்றாங்க. ஏன் அந்த உள்கடை இங்க எப்படி சிங்க்ரனைஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து இது எல்லா விக்கிரகங்களும் எதுல இருக்கு? ஒரு பாறையில இருக்கு. இது வந்து ஒரு பெரிய கல், கல் பாறை, இந்த பாறையில இருக்கு இந்த கல். இப்போ இந்த ஆன்ம பொருளை நம்ம வணங்குறது, ஆன்ம பொருள் தான் ஒரே பொருள் அப்படின்றது வந்து இந்த கல் பாறை மாதிரி பொருமா. ஏன்னா உண்மையில வந்து இங்க விநாயகர் இல்லை, பாறையில ஒரு விதமான காட்சிக்கு விநாயகர்னு பேரு கரெக்டா? பாறையில இன்னொரு விதமான காட்சிக்கு முருகர்னு பேரு, பாறையில இன்னொரு விதமான காட்சிக்கு பார்வதினு பேரு, சிவன் பேரு, ஏழுமலையான் பேரு, விஷ்ணுன்னு பேரு, என்னென்னமோ அனைத்து கூட எல்லா மதங்களையும் கொடுந்துங்க. ஆனா இது எல்லாமுமே எழுந்த புத்திக்கு கற்பிக்கப்பட்டவைகள் தானே. அந்த தெய்வங்கள்னு சொல்லப்படுற அவளும் வந்து இந்த இதே மாதிரி அதே புத்தி வந்து எங்கேருந்து வருது? எல்லாமே ஒரே பேரிருப்பு, ஒரே பேரறிவு, ஒரே பேருணர்வு, அதுதானே இந்த கல்பாறை. அதுலேருந்து எழுந்துன்றது தானே உங்களோட நம்பிக்கைகள் தானே. விநாயகர் மேலே எனக்கு ரொம்ப பக்தி, ஏழுமலையான் மேலே எனக்கு பக்தி, எனக்கு ஜீசஸ் மேலே பக்தி, எனக்கு இன்னொரு மதத்து மேலே இன்னொரு பக்தி அப்படின்னு நம்ம பிரிஞ்சு நிற்கிறோம். ஆக்சுவலாக வந்து இவங்களுக்கும் இது வேற மதமாக இருக்கட்டும், வேற வேற விஷ்ணுவை போய் நான் வரிபடுறேன்னு வச்சுக்கோங்க, ஆக்சுவலாக இவர் மூலமாகவும் நான் அடையிறது இதை தானே, ஆன்ம ஞானத்தை தானே. இந்த கல்பாறைன்றது ஆன்ம ஞானம் தானே. இது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, ஆனால் இதுவும் அங்கே தான் கொண்டு போய் சேர்க்கறது. வேற மதமே இருந்தால் கூட அதுவும் அங்கே தான் கொண்டு போய் சேர்க்கறது. எங்கே? ஆன்ம ஞானத்துக்கு தான் கொண்டு போய் சேர்க்கறது. உள்ளே கடக்கணும், எல்லா பிலீஃப்ஸையும் கடக்கணும், டிஸ்பிலீஃப்ஸையும் கடக்கணும். இதுலேயே நாத்திகமும் இருக்கு வச்சுங்க, அதுவும் இட் இஸ் ஹெல்ட் இன் த இன்டெலக்ட் தானே. இதுக்குள்ளே ஒரு நாத்திகம் இருக்குன்னு வச்சுங்க, நாத்திகவாதி. இவங்கள்லாம் ஆத்திகர்கள், புரியுதுங்களா? இவங்கள்லாம் ஆத்திகர்கள், இவங்க நாத்திகர்கள் வச்சுங்க. இவங்க எதை நம்புறாங்க? புத்தியில வந்து இந்த மாதிரி பைத்தியக்கார லாஜிக்கா இருக்கு இதெல்லாம். திருப்பி லாஜிக்கு புத்தி வேணுமா இல்லையா? அந்த புத்தி ஆழ்ந்த வரத்துல இல்ல இல்ல, அதுதானே ஆன்ம ஞானம். பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு தானே. அதுக்கு அந்நியமா நாத்திகமும் இல்ல இல்ல. எழுந்துட்டவன் இதெல்லாம் இல்லைன்ற ஒரு லாஜிக்ல தானே இதுவா இருக்கான். என்னங்க
அதே மாதிரி இதெல்லாம் இருக்குன்ற இதில் இருக்கிறவங்க தானே இவங்க ஆத்திகர்கள், பக்தி புரியறவங்க, கோயிலுக்கு போகிறவங்க எல்லாம் பண்ணுறவங்க. ஆனால் உண்மையில் நடக்கிறது என்ன? ஆன்மஜானம். அதுக்கு தான் நேரடியாக நீ ஆன்மஞானத்துக்கே போனேன்னா, நான் வடிக்கப்பட்டு விநாயகரை போய் நீங்கள் கும்பிடும் பொழுது உங்களுக்கு வந்து ஆன்மஞான சசங்கம் காதில் வந்து விழுறதுன்னு வச்சுங்க. விநாயகர் சோசனம் சொல்லிகிட்டே இருக்கீங்க, அப்போ ஆன்மஞான தத்துவமே உங்களுக்கு வந்து விழுறது வச்சுங்க. அப்போ விநாயகரே சந்தோஷப்படுவார், அப்பா நான் ஒரு வெறும் இவனுடைய கற்பனையில் முளைச்ச நம்பிக்கைன்றதை புரிஞ்சுட்டானே, நான் எங்கே செதுக்கப்பட்டிருக்கேன்னா ஆன்மஞான ஆன்ம விஞ்ஞானத்தில் தான் செதுக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவரும் சந்தோஷப்படுவாராம். வேறு வேறு மதங்களில் இருக்கிறவங்களும் சந்தோஷப்படுவாங்களாம், புரியுதா? நாத்திகர்களும் சந்தோஷப்படுவாங்களாம். அட, நாத்திகமும் இல்லை ஆத்திகமும் இல்லாத ஒரு விஞ்ஞானம் இருக்காமே, பேரிருப்பை பற்றி, பேரறிவை பற்றி. இது தானே இந்த சயின்சஸ் கூட, ஃபிசிக்கல் சயின்சஸ் கூட குவாண்டம் இன்ஜினியரிங் இது இதில் போயிட்டுருக்கு, பிக் பேங்குக்கு முன்னாடிலாம் போயிட்டுருக்கு. அதுவே இங்கே வந்து மெய்ஞானிகள் போயிருக்காங்களாமே. அவங்க இப்போ ரமணர் வந்து தனித்து வழிபட்டவரா? அருணாச்சலம்ன்றது வந்து அந்த அச்சலத்தன்மையை வர்ணிக்கிறார் அவர். அருணாச்சலத்தை ஏன் பிடிச்சிட்டாரு? நேர அதுவே அந்த பேர் இருப்பு, அசையாத இருப்பு, அது ஃபஸ்ட்டு ஸ்டில்னஸ்ஸு. ரிலேட்டிவ் நாலெட்ஜில் அசைவுகள் எல்லாம் அசையாமையை தானே பற்றுக்கோடாக வச்சுட்டுருக்க முடியும், கரெக்டா? நம்ம விழிச்சின்ற பிறகு கோள்கள் சுழல்கின்றன, நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் போயிட்டு வந்துட்டுருக்கு, மூச்சு போயிட்டு வந்துட்டுருக்கு. ஒரு காலத்துக்கு முன்னாடி இதே பூமியில் இந்த உடம்பில் இவன்னு சொல்லப்படுற இந்த எண்ணங்கள் இல்லை, இவன்னு சொல்லப்படுற இந்த உணர்ச்சிகள் இல்லை, இந்த புத்தியினுடைய கவனங்கள் இல்லை. ஆனால் என்னென்னவோ இருந்திருக்குல்ல, அதே கவனம் வேறு உடம்புகளில் கூட இருந்திருக்கலாம்ல. அப்படி வந்து இந்த உடம்புகள் கூட உள்ளுக்குள்ளேயும் இயக்கங்கள், வெளியிலையும் ஒட்டு மொத்தமாக பிறவிகள், பிரபஞ்சத்துலேயும் கோள்கள் எல்லாம் வந்து எங்கே அசைஞ்சிக்கிட்டு இருக்கு, மூவ் ஆகிட்டே இருக்கு, எண்ணங்களும் அசைஞ்சிக்கிட்டு இருக்கு, புத்தியில் கவனங்களும் அசைஞ்சிட்டு இருக்கு. பட் இவைகளுக்கெல்லாம் அசையாத ஒரு அறிவு வெளி இருந்தால் தானே இந்த அசைவுக்கு புத்தியில் கவனம் போகும்போதே உடனே டீச்சர் என்ன பண்ணுறா, நீங்கள் ஸ்கூலில் சொல்லுவேல்ல, என்ன அங்கே பார்வை, இங்கே வா திரும்ப சொல்லுவேலா இல்லையா, கவனம் அங்கே போகக்கூடாதுன்றதுன்னு உங்களுடைய இது. அது முகத்தை இப்படி அப்படி போனாலே, முகம் போனாலே அவன் கவனம் போன மாதிரி நீங்கள் நினைக்கிறீல்ல. இங்கே மெய்ஞானிகள் என்ன பண்ணுறா, உடம்பு அசைவை கிடக்கிறா, மனத்து உள்ள கடக்கும் பொழுது மன அசைவுகளை கிடக்கிறாங்க, எண்ணங்களை கிடக்கிறாங்க, அப்புறம் உணர்ச்சிகளை கிடக்கிறாங்க புத்தியில், அதுக்கப்புறம் கவனங்களை கிடக்கிறாங்க. தனி பாவத்தையே வந்து யாருன்னு பார்த்தா பரம்பொருளாக இந்த பாறை மாதிரி ஆன்ம விஞ்ஞானம் நிற்கிறது, அச்சலமாக நிற்குது. அப்போ என்ன, அப்போ உடம்பு அசைஞ்சா என்ன, உள்ளதான் அசையா பொருளை பார்த்தாச்சே, புரியுதா? அசையா பொருள் தானே விநாயகர். மொத்தம் வந்து விநாயகர் பிடிக்கின்றான், மொத்தம் ஏழுமலையான் பிடிக்கின்றான், மொத்தம் விஷ்ணு பிடிக்கின்றான், இல்லை எனக்கு வேற மாதம்ப்பா அது பிடிக்கும்பான்றான். எல்லாம் வந்து விழிப்பு நிலையினுடைய இதே பூமியில் உங்களுடைய முன்னோர்கள்ன்றவங்க சொல்லிக் கொடுக்கப்பட்ட நம்பிக்கைகள் தானே. ஒவ்வொருத்தருக்கும் குல தெய்வம்னு வச்சுருக்கோமா இல்லையா? ஒருத்தருக்கு வந்து ஸ்ரீரங்கம்னு இருக்கும், ஒருத்தருக்கு சமயபுரம்னு இருக்கும், ஒருத்தருக்கு வேற ஏதாவது அருணாச்சலம்னு இருக்கும், திருவண்ணாமலைன்னு இருக்கும், இருக்குமா இல்லையா? குலத்துக்கே ஒரு தெய்வம் இருக்கும் பொழுது எல்லாமுமே அதுதானே. அதனால் இங்கே வந்து எந்த இதுவுமே கிடையாதான். அதனால் தெரிஞ்சிக்க வேண்டியது, இப்படியும் வரலாம், இப்படி வந்தால் பெரிய ரூட்டு. ஆனால் நீ நேர இதுக்கு போனேன்னா விநாயகரே சந்தோஷப்படுறாரு. நான் நடுவில் போஸ்ட்மேன் மாதிரி வேலை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஒன்று. நீயா உன்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்க, புரியுதா? அப்படி தான் நாங்கள் போய் முடியும். திஸ் இஸ் ஹவ் தி சயின்ஸ் இஸ், தி சயின்ஸ் ஆஃப் த அப்சல்யூட். ஓகேவா? இப்போ நீ சொல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி நான் ஹேமந்த் இல்ல அப்படி நினைச்சிட்டேன். அப்போ நான் ஹேமந்த் இல்லனா நான் யாரு? சூப்பர். நான் யாருன்னு கேக்குறது யாரு? கை கொடு, கொடு கை. அதுதான் கேட்டேன். அற்புதம், அற்புதம். அப்ப என்ன ஆச்சு உனக்கு? அதுக்கு ஆன்சர் கிடைக்கல, இருந்தாலும் மறுபடியும் கேட்டுட்டே இருந்தேன். பாத்தீங்களா, பார்த்தீங்களா, 14 வயசுன்னு சொன்னான், எப்போ இன்னும் 2 வருஷம் முன்னாடி அனுப்பிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? இப்போ இந்த ஃபவுண்டேஷனில் ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகிறது வச்சுங்க, மேக்ஸ் கிளாஸ் மாறும்,
ஒரு நவன் அவர் அது போயிட்டு போயிடும். அப்புறம் ஃபிசிக்ஸ் வரும், அப்புறம் ஹிஸ்ட்ரி வரும், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வரும், அப்புறம் மத்தியானம் சாப்பிட போவான், சாயந்தரம் விளையாட போவான். விதையை விதைச்சிட்டோமா இல்லையா? அப்போது இந்த கேள்வி கேட்கும்போது என்ன ஆகுது அவனுக்கு? ஒன்றுமே இல்லாமல் போகிறதுன்றான். ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லாமல் போகிறது அப்சல்யூட் மெமரி, கரெக்டா? இதுதான் படிக்க வேண்டிய விதமே. பசங்க பசங்க எப்படி படிக்கணும்? ஸ்டில்னஸ் இஸ் ஹையஸ்ட் ஸ்பீடா இல்லையா? இப்போ வந்து வெறும் பிளேனை யூஸ் பண்ணுறது இல்லை ஸ்பேஸுக்கு போகிறதுக்கு. ஏன்னா அட்மாஸ்பியரையே கிழிக்கணும், அதுக்கு அவ்வளோ அதுக்கு அது அது எதிர்த்துண்டு போகணும். அது அந்த அட்மாஸ்பியரை கிழிக்கும்போது எரியவே எரிஞ்சிடும், உடனே அதை இது பண்ணணும். ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை போட்டு உடனே அணைக்கிறா, அதுக்கு என்னென்னமோ மெட்டல்ஸ்லாம் வச்சு மேலே இது பண்ணுறா, பேக் பண்ணுறா. அதே மாதிரி ரீஎன்ட்ரியில் திருப்பி இன்டு எர்த்து, எர்த்தனோட ஆர்பிட்டுக்கு வரும்போது அந்த ஸ்பேஸை கிழிச்சுட்டு வரணும். தகத்து கொழுந்து விட்டு எரியும் அந்த ஸ்பே இதுவே ராக்கெட்டை. அப்புறம் இங்கே வந்தவொடனே ஆஃப் ஆகிடும், நீ டிஸ்மேண்டில் ஆகாமல் டிஸ்இன்டெகிரேட் ஆகாமல் கரெக்டாக வந்து லேண்ட் ஆகணும் அது திருப்பி இல்லையா? அதுக்கேற்ற ஸ்பீடு வேணும்ல. அதே மாதிரி ஸ்பேஸுக்கு போன உடனே கிராவிடேஷன் கிடையாது, உடனே ஹால்ட் ஆகணும். அதனால தான் 15 நிமிஷத்தில் போயிடும் ஸ்பேஸுக்கு சேட்டலைட் அனுப்புகிறாள்ல, 10-15 நிமிஷத்தில் போயிடும். என்ன டிஸ்டன்ஸே இல்லை, அதுக்கு என்ன 20,000 கிலோமீட்டர் ஸ்பீடுன்னா அவ்வளவே கிடையாது டிஸ்டன்ஸ் கூட, சுரக்கன் போயிடும். அங்கே போன உடனே என்னாகும்? அப்படியே ஹால்ட், மிதக்கும். இப்போ ஓரியன்டேஷனே கொடுக்கக்கூடாது. ஈவன் அங்கே போய் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் போய் இணையறதுக்கு எப்படி போனது? மில்லிமீட்டராக தான் போகணும், மொல்லமாக போய் இல்லை இடிச்சிரும், இடித்து அதை தள்ளி விட்டுரும், புரியுதா? மொத்தத்துக்கே அனர்த்தமாயிடும். ஸோ அங்கே போனால் ஹால்ட் ஆகிடணும்ல. அதை போல் இந்த பூமியில் உனக்கு எல்லா எக்ஸலன்ஸும் எல்லா குழந்தைகளுக்கும் வேணும்னா உள்ளே வந்து கம்ப்ளீட் ஸ்டில்னஸுக்கு போகிற ப்ராக்டிஸை அவங்க எடுத்துட்டாங்கன்னா இந்த பூமியே சுபிக்ஷமாக இருக்கும். இங்கே வந்து ஏன்னா இதை பண்ணுறது எது? உன்னோட புத்தி. அது வந்து நேர தலைவனை போய் பார்க்கறது, ஆன்மஞானத்தை, அது சயின்ஸ் ஆஃப் த அப்சல்யூட்டை போய் பார்க்கறது, புரியுதா? உள்ள உனக்குள்ளே நீ நானே யார், பார்க்குறவனே யாருன்னு விசாரிச்சல்ல, இந்த கேள்வி கேட்குறவன் யார், கேட்குறவன் யார், கேட்குறவன் ரிக்ரெஸ் பண்ணிகிட்டே போனேன் இல்லை. அங்கே போனால் எல்லா இடத்துலையும் சைலன்ஸாக தானே போய் முடிஞ்சுது. இப்போ என்ன ஆயிருக்கும்? அந்த புத்தி வந்து அதாவது நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி வச்ச ஒரு மைக்ரோஸ்கோப் மாதிரி இருக்கும். அது வழியாக பார்த்தேன்னா அப்படியே பெருசாக தெரியும்ல, பவர்ஃபுல் ஒரு பைனாகுலரை கொடுத்தா ஸ்டாரே பக்கத்தில் தெரிஞ்சதுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஆகிடும்ல. அந்த புத்திக்கு அகப்படாத ஆப்ஜெக்டிவ் சயின்சஸே இல்லை. எனக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கல்ல, எனக்கு இப்படி தான் வந்தது எல்லாம். நான் உள்ளே பார்க்கும்போது எல்லா சயின்ஸும் ஓப்பன் ஆகிட்டே இருக்குது. ஓ இது இப்படி தான் போலிருக்கு, இது இப்படி தான் போலிருக்கு, இது எவ்வளோ தான் சொல்லிகிட்டு இருக்கிறது, அக்னாலேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறது. மெய்ப்பொருளில் அடங்கிட்டேன். ஏன்னா அதை பார்த்த பிறகு இங்கே ருசி இல்லை, சும்மா மற்றவா எல்லாருக்கும் போகணும் போ, புரியுது? அங்கே தான் கருணை வருது. நான் அனுபவிச்சுட்டுருக்கேன்ல, எதுவாகவோ இருந்துட்டு அதனுடைய ஃபுல் இது வந்து ப்ளோ இருக்குல்ல, அதுதானே சந்நிதின்னு சொல்கிறேன். இதுதான் இவங்ககிட்ட நடந்த அற்புதம். இது ஆக்சுவலாக பிரபஞ்சத்துக்கு நடந்த அற்புதம். இனிமே எல்லாமே உனக்கு தினம் நீயும் பண்ணு, புரியுதா? சும்மா இந்த மாதிரி கேள்வி வந்தால் கூட அந்த கேள்வியை கூட விட்டுடு, விட்டுட்டு வெறும் அந்த இடத்த பார்க்குற உள்ள, புரியுதா? கண்ணை முடின்னு தானே பண்ணேன், அதே மாதிரி கண்ணை முடின்னு பண்ணு. அதுக்கப்புறம் நீ ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். அப்புறம் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, காலை இப்படி வச்சுக்கணும், அப்படி வச்சுக்கணும், மூச்சை பார்க்கணும், ஆப்ஜெக்டே கிடையாதுப்பா. நீயே ஆப்ஜெக்ட் இல்லைன்னா உன் உடம்பே ஒரு ஆப்ஜெக்டாக உட்காந்து பண்ண போகிறது இல்லை, மெடிடேட்டரே கிடையாது நீ, பொறுமா. இது மெடிடேஷன் கிடையாது, மெடிடேட்டர்லெஸ் மெடிடேஷன் அப்படி வேணால் எடுத்துக்கோ, சரிதா? ஹேமந்த் இல்லாத தியானம், ஹேமத்தை தீக்கிற தியானம், ஒழிக்கிற தியானம், சரியா? இதை பண்ணேன்னா 5 சப்ஜெக்ட்லேயும் 100க்கு 100 100% மெமரி, கன்ஃபியூஷனே கிடையாது. விளையாட்டுலேயும் அப்படி தான் இருக்கும், எல்லா எந்த இதை தொட்டாலும் அப்படி வந்துடும். இதுதான் வந்து பசங்க எல்லாருக்குமே நடக்கணும், சரியா? முடிச்சுப்போமா? ஆ சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களோட சின்ன சின்ன டவுட்ஸுக்கு இவ்வளோ பொறுமையாக எங்களுக்கு நாங்கள் இன்னைக்கு நாங்கள் எடுத்து எப்படி சொல்கிறது, இந்த பிறவிக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சது உங்களோட ஒரு இன்ட்ராக்ஷனோட. அந்த குரு பார்வையோடு எங்கள் பயணத்தை நாங்கள் தொடர்கிறோம்.
கண்டிப்பா. ஏதாவது சந்தேகம் இருந்தா திரும்பியும் நாங்க வந்து உங்களை பார்க்கறோம். வேணா வாங்க, அவரை காண்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் பரப்புங்க, உங்க ஸ்கூல்ல எல்லாம் பரப்புங்க. கண்டிப்பா எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போனோம், நம்ம எல்லாருமா சேர்ந்துதான் எடுத்துட்டு போனோம். இது அப்பேற்பட்ட, இது ரொம்ப இன்டெலக்சுவலைஸா ஆயிட்டோம், அதனாலதான் போட்டா போட்டி. ஆமா, பொறாமை எல்லாமே அந்த மாய லோகையில போய் மாட்டிட்டு இருக்கோம். அதுல இருந்து ஒரு ஒரு தெளிவு, ஒரு ஸ்பார்க் தான். இன்னைக்கு எல்லாமே பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி இருக்காது, பட் ஆனா உங்ககிட்ட பேசிட்டு இருந்த இவ்வளவு மணி நேரத்துல எங்களுக்கு அந்த ஸ்பார்க் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கடவுளுக்கு நன்றி, சித்தம் கடவுளுக்கு நன்றி, பாக்கியம். வாங்க, இப்ப நம்ம ஒரு ஸ்கூல்ல ஒரு ப்ரோக்ராம் எடுக்கிறோம்னா கூட ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரமோஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். எல்லாரும் இல்்லை நான் எப்பதான் சொல்றேன்.